Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபினா 3 types of சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி ஒரு 3 types of சட்னி ரெசிபி போட்டுருக்கேன். நீங்க பார்க்கலன்னு சொன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கறேன். ஐ கார்டு லிங்க் கொடுக்கறேன். போய் செக் பண்ணி பாருங்க. இந்த சட்னி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இது என்ன சட்னினா பூண்டு சட்னி, பூண்டு தக்காளி சட்னி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் அளவு oil சேர்த்துக்கறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும்ங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் எல்லாத்தையும். பூண்டு வந்து கொஞ்சம் நிறைய ஒரு பெரிய கப்பளவு உரிச்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து ஒத்த பூண்டுன்னு சொல்லுவாங்க இந்த பூண்டு. இது வந்து ஒரு பல் மட்டும்தான் இருக்கும். இது அப்படியே முழுசு முழிச்சா சின்ன வெங்காயம் மாதிரி இருக்கும் இந்த பூண்டு. இதை பாருங்கள், ஒன்று இது வந்து ஒத்தப்பல் பூண்டுன்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி இந்த பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பூண்டு வேணாலும் செஞ்சுக்கலாம். நல்லா தோல் உரித்து எடுத்து வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு வந்து நல்லா வேகணுங்க. நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும் நம்ம வதக்கிறதுலையே. பூண்டு நல்லா வதங்கிருச்சுங்க. ஒரு பெரிய தக்காளி வந்து நான் ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் பெருசாக இருந்ததுனால ஒன்று எடுத்துக்கிட்டேன், சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா இந்த தக்காளிலாம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் நம்ம நல்லா வதக்கணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5 மிளகாய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு பூண்டு வந்து சும்மா அழுத்துறேன். எப்படி எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அந்த பூண்டு வந்து நல்லா கட் ஆகிடும். அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இந்த மாதிரி பூண்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் சிம்பிளே வச்சு செய்யுங்க. டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும். ஆனால் நமக்கு நல்லா வதங்கி வரணும். சிம்பிளே வச்சிங்கன்னா நமக்கு கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகாது, ஆனால் நமக்கு நல்லா இந்த மாதிரி வெந்து வரும். இப்போ இதை ரெடி, இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் எடுத்துட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பூண்டு சட்னி சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு சட்னி. சட்னியை தாளித்ததை சேர்த்துடுறேங்க. அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும் இட்லி. சுட சுட இட்லியோட இந்த சட்னியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம என்ன பண்ணலைன்னா, இப்போ நான் வந்து சட்னி கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிருக்கேன் தொட்டு சாப்பிட்ற பதத்துக்கு. இதை நல்லா தண்ணி திட்டமாக சேர்த்து திக்காக அரைச்சிட்டு கூட நீங்கள் தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணி பூண்டு தோசை மாதிரி ஊற்றி சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அதுக்கு வந்து கொஞ்சம் வரமிளகாய் மட்டும் குறைச்சிக்கணும். அந்த குறைச்சிட்டு அந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணி பூண்டு தோசை மாதிரிக்கிறோம் நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன சட்னி ரெசிபின்னு பார்த்துடலாம் வாங்க. இது என்ன சட்னினா எள்ளு சட்னி. எள்ளு சட்னி வந்து எது எதுக்கெலாம் நல்லாயிருக்குன்னா இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த எள்ளு சட்னி வந்து சப்பாத்திக்கு கூட ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். அவ்வளோ நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு. ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். வாங்க, இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துருக்குங்க. பேன் வந்து நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எள்ளு சேர்த்து வறுக்க போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நான் நல்லா ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவு எள்ளு எடுத்திருக்கேன். நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். எந்த எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம், ஒயிட் கலர் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த எள்ளு வந்து நல்லா வறுபடணும். இது கொஞ்சம் வறுபட்ட உடனே கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கும் எள்ளு. அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், எள்ளு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறட்டும் நல்லா. ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருங்க. ஒரு கப் அளவு தேங்காய் எடுத்துக்கிறேங்க. தேங்காய்க்கு 2 பல் பூண்டு எடுத்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் வந்து 3 இல்லை 4 நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 ஐட்டமும் நம்ம பல்ஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா பேலன்ஸ் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து நம்ம அரைக்கணும். ஒரு சின்ன துண்டளவு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த எள் ஆட் பண்ணிடலாம். சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம சட்னியை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்லேயே எள்ளு சேர்த்துறாதீங்க.
ஃபஸ்ட்டு தேங்காய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எள்ளு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சட்னி வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வருங்க. இப்போ இதே வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயந்தான் மட்டும்தான் மாற்றுற மாதிரி இருக்கும். எள்ளு துவையலுக்கு புளி வந்து கொஞ்சம் கூட வைக்கணும். துவையலாக அரைக்கும் பொழுது புளி கொஞ்சம் கூட வைக்கணும். இது சட்னிங்கிறது தான் நான் கம்மியாக வச்சுருக்கேன். துவையலாக வைக்கும் பொழுது காரமும் கொஞ்சம் கூட்டிக்கணும், புளியும் கொஞ்சம் கூட்டிக்கணும். கூட்டிட்டு நம்ம அரைச்சோன்னு சொன்னால் நமக்கு எள்ளு துவை, அதை வந்து தண்ணி நிறைய சேர்க்காமல் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் துவையல் மாதிரி சூப்பராக இருக்குங்க. அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இதை அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி, கடுகு சீரகம், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து விட்டுக்கிறேங்க. சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன சட்னி ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம் வச்சு ஒரு சட்னி அரைக்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்து வறுத்தெடுக்க போகிறோம். இப்போ இந்த காஞ்ச மிளகாய் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு நம்ம 30 செகண்ட்ஸ் போல் ஆயிலில் இதை நல்லா வதக்கணும்னு சொன்னால் அப்படியே கொஞ்சம் அப்படியே குண்டாக ஆரம்பிச்சிரும். இந்த அளவு வறுபட்டால் போதும். இது கடைசி வரையும் விட்டோன்னு சொன்னால் காஞ்ச மிளகாய் வந்து கரிஞ்சிரும். அதனால் நம்ம எடுத்துடலாம். காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு பெரிய கப் அளவு உரித்து வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் வந்து நல்லா வறுபடணும். நல்லா லைட் கோல்டன் கலர் வர வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன கப் அளவு தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். தேங்காயும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. தேங்காயும் சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு கை அளவு கருவேப்பிலை எடுத்து வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க, ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ஐட்டம் இந்த வரமிளகாய், சின்ன வெங்காயம், தேங்காய் இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பாருங்கள். இது கூட ஒரு சின்ன துண்டளவு புளி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை தண்ணி விட்டு நமக்கு தேவையான அளவுக்கு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, நல்லா அரைஞ்சிடுச்சு. இப்போ தாளித்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க. கடுகும் ஒரு சின்ன வரமிளகாவும் சேர்த்து தாளித்து விட்டுருக்கேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சட்னி. கருவேப்பிலை எல்லாம் நம்ம போட்டு அரைச்சிருக்கிறதுனால அதை அப்படியே பசங்க சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.